ஓம் நமச்சிவாய. ப்ரீ மெச்சூர் எஜாக்குலேஷன், விந்து முந்துதல் அல்லது உச்சக்கட்ட முந்துதல் அல்லது முன் போகம், இதில் எதனால் ஒன்று சொல்லலாம். இந்த விந்து முந்துதல் எதனால் ஏற்படுது, அதுக்கு முன்னாடி உடல் உறவு ப்ராசஸ் வந்து எப்படி செய்யணுன்றதை பார்க்கலாம். உடல் உறவு வந்து ஃபஸ்ட்டு வந்து புதத்தொழில், அதுக்கப்புறம் அகத்தொழில். புதத்தொழில் வந்து பேர் வந்து ஃபோர் பிளே, அகத்தொழில் வந்து வஜினல் பெனிட்ரேஷன் வித் உங்களுக்கு விருப்பமான பொசிஷன். வஜினல் பெனிட்ரேஷன் வித் உங்களுக்கு விருப்பமான பொசிஷன் தான் அகத்தொழில். புதத்தொழில் வந்து ஃபோர் பிளே, கட்டிப்பிடித்தல், முத்தம் கொடுக்குதல், தடவுதல், நகைக்குறி பதித்தல், பற்குறி பதித்தல், இதெல்லாம் வந்து ஃபோர் பிளே. இந்த விந்து முந்துதல்ன்ற பேஷண்ட்டுக்கு வந்து ஃபோர் பிளேலே வந்து விந்து எஜாக்குலேஷன் ஆகிடும். ஒரு கேம் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி அவங்க வந்து கேமை முடிச்சிடுவாங்க. கேம் வந்து ரெண்டு பேரும் சேர்ந்து தான் கோல் போடணும். சம போகம் தான் வந்தால் தான் அதுதான் சக்ஸஸ் உடல் வரும். இங்கே வந்து சம போகம் வராது. ஒருத்தருக்கு வந்து முன் போகம் வரும், ஒருத்தருக்கு வந்து பின் போகம் வரும், இல்லை பின் போகம் வராமலே போயிடும் பெண்ணுக்கு. இந்த முன் போகம் பின் போகம்ன்றது ஆணுக்கு மட்டும் இல்லை, பெண்ணுக்கும் அது. பெண்ணு கூட வந்து முன் போகம் வரலாம். இது எப்படியோ ஆணுக்கோ பெண்ணுக்கோ எப்படி வேணாலும் போகம் வரலாம். ஆனால் இந்த மாதிரி போகம் வருவது மிருக புணர்ச்சிக்கு சமமானது. மிருகத்துக்கும் மனுஷருக்கும் என்ன வித்தியாசம்னா போகம் தான். மிருகத்துக்கு வந்து போகம் வர்றதே தெரியாது. ஆண் மிருகம் பெண் மிருகத்துக்கு வந்து எப்போ போகம் வந்துச்சுன்னே தெரியாது. ஆனால் மனிதர்களுக்கு வந்து தெரியும். சமபோக புணர்ச்சி தான் வந்து பேரின்பமான சுகம். சமபோக புணர்ச்சி செய்யும் ஆண்கள் தான் ஆண்களிலே சிறந்த ஆண்கள். ஆண்களில் வந்து மிஸ்டர் ஆண்கள், ஆணழகெல்லாம் இருக்காங்களே, அதெல்லாம் ஆணழகு கிடையாது. ஒரு ஆண்மகன் என்றால் சமபோகம் புரிவன் தான் ஆண்மகன். அதாவது சம உச்சகட்டம், பெண்ணுக்கும் ஆணுக்கும் சம உச்சகட்டத்தை கொடுப்பவன் தான் சிறந்த ஆண்மகன். அந்த மாதிரி ஆண்மகன் தான் பெண்கள் வந்து வசியப்படுவார்கள், விருப்பப்படுவார்கள். அவர்கள் பேச்சு தான் வந்து பெண்கள் கேட்பார்கள். ஒரு ஸ்போர்ட்ஸ் பிளேயராகவோ, ஒரு பெரிய மாஸ்டர் டிகிரி வாங்கினாவோ, ஒரு லட்சம் சம்பாதிச்சாலோ, வீடு கார் பணம் எது இருந்தாலுமே எல்லாமே வேஸ்ட். இந்த உடலோட சமபோகம், பெண்ணுக்கும் ஆணுக்கும் சமபோகம் கொடுக்கணும். இங்கே வந்து மனம் ஒன்றாகி, ஆசை ஒன்றாகி, போகம் ஒன்றாகி செய்கிற விளையாட்டு தான் உடல் உறவு. இங்கே வந்து அந்த மாதிரி கொடுக்க முடியலன்னா ஒரு ஆண் வந்து சிறந்த ஆணே கிடையாது. இந்த ப்ரீமெச்சூர் எஜாக்குலேஷன்ன்றது முன்னாடி கேம் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி இவங்க வந்து கேம் ஃபினிஷ் பண்ணிடுவாங்க. இதுக்கு வந்து என்ன காரணம் பார்த்தீங்கன்னா, உடல் மனம் உயிர். ஆன்மீகத்துக்கும் அதே தான், பாடி சோல் அண்ட் ஸ்பிரிட். ட்ரீட்மெண்ட்டுக்கும் அதே தான், பாடி சோல் அண்ட் ஸ்பிரிட். இங்கே வந்து பாடி வந்து அவருக்கு வந்து ஹீட் ஆகும், நாடி வந்து சரியே இருக்காது, பாடி வந்து ஹீட் ஆகுது, அதனால் வந்து அவருக்கு வந்து விந்து வந்து சீக்கிரம் வெளியேறிடும். அடுத்து வந்து சோல். சோல் பார்த்தீங்கன்னா மனசு பார்த்தீங்கன்னா அவருக்கு வந்து ஒரு மாதிரி பதட்டமாக இருக்கும். உடலுறவு செய்ய போகிறோம், உடலுறவு செய்ய போகிறோன்றது அது அதுலேயே அந்த பதட்டத்திலேயே வந்துடும். கொஞ்சம் சென்சிட்டிவாக இருக்கும். ஒன்று ஃபோர் பிளே பண்ணும்போதே வரலாம், அப்படி இல்லை வஜினல் பெனிட்ரேஷன் ஸ்டார்ட் பண்ணும்போதே வந்துடலாம். வந்தோடனே அது கேம் வந்து அவர் முடிஞ்சு போகுது, முன்போகம் வந்தது. அதே பெண்ணுக்கு முன்போகம் வந்து புணர்ச்சி செய்தால் அது வந்து துன்பத்தை தான் கொடுக்கும் பெண்களுக்கு. அதனால் இது வந்து சமபோகம் வேணும். அதனால் இது ப்ரீமெச்சுரேஷன் அவாய்ட் பண்ணுறதுக்கு பாடி ஹீட்டை வந்து கண்ட்ரோல் பண்ணும், பாடி வந்து கூல் பண்ணும். அடுத்து மனசை வந்து ஒருநிலைப்படுத்தும். உடலுறவு கொள்ளும் போது வந்து ஏதாவது ஒரு சவுண்டு மியூசிக்ஸோ இல்லை மனதை வந்து வேத விதமாக செலுத்த வேணும். நாளைக்கு வேலைக்கு எப்படி போகிறது, நாளைக்கு எப்படி ஒர்க் பண்ணுறது, அந்த மாதிரி போது மனசில் வச்சிங்கன்னா நீங்கள் உடலுறவு கொண்டீங்கன்னா, ஒரு மியூசிக்ஸ் கேட்டு பாட்டு கேட்டு உடலுறவு கொண்டீங்கன்னா உங்களுடைய எஜாக்குலேஷன் டைம் இன்க்ரீஸ் ஆகும், மனப்பதட்டம் கம்மியாகும். உங்களுடைய பாடி வந்து ஹீட்டான பொருளை சாப்பிடக்கூடாது, கூலிங்காக இருக்கும் பாடி வந்து நல்லா கூலாக இருக்கும். அதுக்காக சில மூலிகைகள்லாம் இருக்குது. கட்டுக்கொடின்ற ஒரு மூலிகை ஒன்று இருக்குது, அது வந்து நீரையே கட்டும். தண்ணியில் விட்டிங்கன்னா ஜெல்லி மாதிரி ஆகிடும் தண்ணி. இந்த அது பேர் வந்து கட்டுக்கொடி. இதை பாருங்கள், இதுதான் வந்து கட்டுக்கொடின்ற மூலிகை. இந்த மூலிகை வந்து ஒரு நாலு இலை டெய்லி வேலையெல்லாம் இருக்கும், நாலு இலை பறித்து நீங்கள் சாப்பிட்டு வந்தீங்கன்னா உங்கள் பாடி வந்து கூலாகிடும், விந்தை கட்டும். இது போன்ற பல
குளிர்ச்சியான மூலிகைகள் இருக்குது. பாதாம் பிசின் நைட்டு ஊற வச்சுட்டு தண்ணியில் வச்சுட்டு நாளைக்கு காலையில் சாப்பிட்டிங்கன்னா உடம்பு நல்லா குளிர்ச்சியாக இருக்கும். முருங்கை பிசின், பாதாம் பிசின் எது உடலையும் உயிரையும் கட்டுகின்றதோ, எது விந்தை கட்டுகின்றதோ அதுதான் வந்து காயக்கற்பம். காயக்கற்பம்ன்றது எது விந்தை கட்டுகிறதோ அதுதான் உடலையும் உயிரையும் கட்டும். அதுதான் வந்து இது வந்து கட்டுக்கொடின்றது காயக்கற்ப மூலிகை. இதில் வந்து சிறு கட்டுக்கொடி பெருக்கட்டுக்கொடின்னு இருக்குது. சிறு கட்டுக்கொடின்றது இதுதான், இலை சின்ன சின்னதாக இருக்கும். பெருங்கட்டுக்கொடின்னு சொல்லும்போது இலை வந்து பெருசு பெருசாக இருக்கும். இந்த கட்டுக்கொடின்ற மூலிகை சாப்பிட உங்களுக்கு வந்து விந்து கட்டும், பிரீமெச்சூர் எஜாக்குலேஷனை நீங்கள் தடுக்கலாம். ஆங்கில மருத்துவத்தில் பிரீமெச்சூர் எஜாக்குலேஷனுக்கு டாக்ஸிபிட்டின் என்ற SSRI செலக்டிவ் செரட்டோன் ரீஅப்டேக் இன்ஹிபிட்டர் என்ற ஆன்டி டிப்ரெஷன் சைக்காட்ரி ட்ரகை கொடுப்பார்கள். இது மனதை ஆஃப் செய்துவிடும், தூக்கத்தை கொடுக்கும். டிப்ரெஷனுக்கு சாப்பிடக்கூடிய மருந்து அது, அது உங்களுக்கு தூக்கத்தை கொடுக்கும். சைடு எஃபெக்ட் பார்த்தீங்கன்னா ட்ரைனஸ் ஆஃப் மவுத், வாய் பார்த்தீங்கன்னா ட்ரையாக இருக்கும். அடுத்தது டைரியாவாகவும் டிசினஸ் இருக்கும். இது போன்ற ஏகப்பட்ட சைடு எஃபெக்ட். உங்களுக்கு வந்து செக்ஸுவல் உணர்ச்சியே இருக்காது. அந்த டாக்ஸிபிட்டின் அந்த ஆன்டி சைக்காட்ரிக் ட்ரக்ஸ் சாப்பிட்டீங்கன்னா அந்த செக்ஸுவல் உணர்ச்சியே இருக்காது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வயகரா. வயகரான்றது உங்களுக்கு வந்து பென்னிஸ் வந்து ஆணுவதுக்கு வந்து இறைச்சினா தான் இருக்குமே தவிர உங்களுக்கு வந்து அந்த செக்ஷுவல் எனர்ஜியோ இல்லை அந்த செக்ஷுவல் உணர்ச்சியோ எதுவுமே இருக்காது. மிருகப்புணர்ச்சி மாதிரி பெண்ணுக்கு போகம் முடிந்த பிறகு கூட நீங்கள் பாட்டுன்னு மிருகப்புணர்ச்சி மாதிரி செய்ய வேண்டியது. பெண் ஒன்றும் ஒரு செக்ஸ் மிஷின் கிடையாது. அவங்கள வந்து ஒரு மணி நேரம், அரை மணி நேரம், கால் மணி நேரம் உங்களுக்கு உடலுறவு செய்யுது. உடலுறவு வந்து அன்பின் வெளிப்பாடு. அன்புன்றது கிவ் அண்ட் டேக் பாலிசி. அன்பு வந்து கிவ் அண்ட் டேக், நீ போகம் கொடுப்பதும் நான் உனக்கு போகம் கொடுப்பதும் சமபோகமாக இருப்பது தான் அன்பின் வெளிப்பாடு. இந்த ஆன்டி டிப்ரெஷன் ட்ரக்ஸ், அதுக்கப்புறம் மட்டும் லிக்னோகெயின், லிக்னோகெயின் ஸ்ப்ரே, அது வந்து ஆண் உறுப்பை வந்து மறுத்துவிடும். உணர்ச்சியே இருக்காது. உணர்ச்சி இல்லாத போது நீண்ட நேரம் உடல் உறுப்பு கொள்ளலாம் என்று அந்த ஸ்ப்ரே வந்து மார்க்கெட்டில் விற்கிறாங்க. அந்த ஸ்ப்ரேலாம் அடிச்சிங்கன்னா உணர்ச்சியாக இருக்குது. அது ஒரு மிருகத்தனமான உணர்ச்சி தான் உங்களுக்கு வந்து நேரிடும். உண்மையான அன்பு காதல் எதுவும் அந்த புணர்ச்சியில் இருக்காது. ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்காது. சமபோகம், சம உச்சக்கட்டம் அடைவது தான் ஒரு சிறந்த ஆண்மகன். அவன்தான் கில்லி, அவன்தான் வந்து கில்லி. அந்த சமபோக புணர்ச்சி செய்வதற்கிட்ட தான் பெண்கள் வந்து கீழ்ப்படிவார்கள், அவசியம் அடைவார்கள், அவர்கள் சொல்கிற பேச்சு தான் கேட்பார்கள். அந்த சமபோக புணர்ச்சிக்கு இந்த மாதிரி மூலிகை ஹெர்பல் ட்ரக்ஸ் கட்டுக்கொடி, பாதாம் பிசின், சிலாசத்து பஸ்பம் போன்ற உடல் குளிர்ச்சியை கொடுக்கும் மூலிகைகளை உண்ண வேண்டும். அடுத்து மனசை வந்து நீங்கள் பதட்டப்படக்கூடாது. செக்ஸ் பண்ண போகிறோம், செக்ஸ் பண்ணுறோம் அப்படின்னு மனசை வந்து ஒரு சவுண்டு மியூசிக்ஸ் எதனால் வந்து மனசு அதில் வந்து உடலுறவு பண்ணுறது பெட்ரூமில் வந்து சவுண்டு மியூசிக்ஸ் ஏதாவது போட்டு வைத்து கொண்டு நீங்கள் உடலுறவு செய்யலாம். அல்லது நாளைக்கு எங்கேயாவது வேலைக்கு எப்படி போகிறது, எப்படி வேலை செய்யணும்னு சொன்னீங்கன்னாவே உங்களுக்கு வந்து அந்த உடலுறவு பண்ணுற பதட்டம் போய்விடும். நீங்கள் வந்து கொஞ்சம் நீண்ட நேரம் உடலுறவு பண்ணலாம். தெரியும் உங்களுடைய மனைவியுடைய பெண்களுடைய எப்போ போகம் அவங்க அடையிற ஸ்டேஜ் தெரியும் போது நீங்கள் அந்த டைமில் உங்களுடைய போகத்தை விட்டீங்கன்னா சமபோகமாக இருக்கும். அதுதான் ஒரு சிறந்த ஆண்மகன் கில்லி. இந்த போகம் சில பேருக்கு வந்து கொஞ்ச நேரத்தில் வரும், சில பேருக்கு வந்து ரொம்ப நேரம் வரும், சில பேருக்கு மீடியம் டைமில் வரும். யார் யாருக்கு எப்படி போகம் வருகிறது என்று பார்த்து அந்த நேரத்தை பார்த்து விட வேண்டும். அவன்தான் சிறந்த ஆண்மகன் என்று சொல்லப்படுகிறது. ஆங்கில மருந்துகள் சாப்பிட்டால் ஒரு மிருகத்தனமான புணர்ச்சி தான் உங்களால் செய்ய முடியுமே தவிர ஆன்டி சைக்காட்ரிக் ட்ரக், ஆன்டி டிப்ரெஷன் ட்ரக், லிக்னோகெயின், அனிஸ்தட்டிக் ஸ்ப்ரே மற்றும் சிண்டனபில் சிப்ட்ரேட் எரெக்ஷன் இன்க்ரீஸ் பண்ணுறது. வெறும் எரெக்ஷன் மட்டும்தான் இருக்கும் உங்களுக்கு, அந்த வந்து செக்ஸ் உணர்ச்சியே இருக்காது. இந்த மாதிரி ட்ரக்ஸ் எல்லாம் சாப்பிட்டிங்கன்னா அதெல்லாம் அவாய்ட் பண்ணிட்டு ஹெர்பல் ட்ரக்ஸை யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுடைய உடலும் சரி, உங்களுடைய அன்பு வாழ்க்கையும் சரி வந்து இனிமையாக இருக்கும். ஓம் நமச்சிவாயம்.